வெல்கம் டு கற்க கசர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை தேர்வில் இந்து மத தோற்றம் மற்றும் வரலாறு அந்த ஃபஸ்ட்டு டாபிக் அதாவது இந்து மத இணைப்பு விளக்கத்தில் ஃபஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ எங்களோட இன்ஸ்டியூட்டில் இந்து சமய துறை தேர்வுக்கான கொஸ்டின் பேங்க் வந்துருக்குது இரநூத்தி ரூபாய் மட்டுமே வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறது ரொம்ப டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தம்பது ரூபா ஃபீஸாவது இன்ட்ரோடியூஸ் ஃபீஸ் மாதிரி போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் மதம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய விஷயம் வந்து அதிகமாக எதை பெற விரும்புவோன்னு பார்த்தீங்கன்னா இன்பத்தை பெற விரும்பான் அந்த இன்பம் இரண்டு வகைப்படும் ஒன்று சிற்றின்பம் ஒன்று பேரின்பம் சிற்றின்பம் அப்படிங்கிறது வந்து உலக பொருட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் சிற்றின்பம் இந்த சிற்றின்பம் கண்டிப்பாக நிலை பெறாது அதில் வந்து பேரின்பம் மட்டும்தான் நிலை பெறும் அந்த பேரின்பத்தை அடைவதற்காக பெரியோர்களால் இறைவன் அருளோடு வகுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்து மதம் அப்படிங்கிற பேர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆரியர்கள் சிந்து நதி ஓரத்தில் வாழ்ந்தாங்க அந்த ஆரியர்களை கிரேக்கர்கள் அல்லது மற்றும் பாரசீகர்கள் என்னென்னு கூப்பிட்டாங்கன்னா சிந்துக்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க சிந்துக்கள் அல்லது இந்துக்கள் அப்படின்னு அழைச்சாங்க அவர்கள் பின்பற்றிய மதம் இந்து மதம் என்றும் இந்திய நாட்டோட மதம் இந்து மதம் என்றும் வந்து ஒரு சிலரோட கருத்து இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்துனால நம்மளுடைய மதத்திற்கு பெயர் வந்து இந்து மதம் அப்படின்னு வைக்க கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதம் வந்து அன்பு மதம் ஏதாவது இந்து மதம் என்பது அன்பு மதம் என்று பொருள் அதாவது அகிம்சோ பரமோ தர்மா அதாவது அகிம்சையே மேலான அறம் என்று பொருள் இதனால தான் நம்மளுடைய மதம் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதம் அப்படின்னு வச்சுருக்காங்க அதே போல் நம்மளுடைய அன்பே சிவ நம்மளுடைய திருமூலர் வந்து திருமந்திரத்தில் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது அன்பே சிவமும் இரண்டென்ப அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிலார் என்ற பாடல் வரி மூலம் அன்பே சிவம் அப்படிங்கிற கருத்தையும் விளக்கியிருக்காரு அதே போல் சமயம் சமயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து பார்த்திங்கன்னா இனிதும் காட்ட ஒளி ஒரு ஞான ஒளி தான் வந்து சமயம் அப்படின்னு சொல்கிறோம் சமயம் என்பது உடல் நலத்திற்கு காட்டும் அமுதம் சமயம் என்றும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்போடு அளவலாகி வாழ்வதற்கான ஒரு ஒழுக்க பீடம் தான் சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மதங்களோட பெயர்கள் வந்து கடவுளோட பேராலோ அல்லது நிறுவியவர்களோட பெயராலோ அல்லது நூல்களோட பேராலோ இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு சைவ கடவுள் கும்புகிறவங்க சைவர்கள் எனவும் வைணவ கடவுள் கும்புறவங்க வைணவர்கள் எனவும் பௌத்த மதத்தை தோற்றுவித்ததுனால் பௌத்த மதம் என்றும் அழைக்கப்படுகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட பேரளவில் வந்து மக்கள் பின்பற்றிய மதம் வந்து இந்து மதம் என்பது தவறானது அதாவது ஹிந்து அதாவது ஹிம் ப்ளஸ் தூ அதுதான் ஹிந்து ஹிம் அப்படின்னா அகிம்சை தூனா தூய்கிறவன் அதாவது அகிம்சையில் தூய்கிறவன் அவர் தான் வந்து ஹிந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அகிம்சை என்பது அரும்பு அன்பு என்பது மலர் இந்த இதன் மூலம் வந்து அன்பிற்கு அடிப்படை அகிம்சை ஓகேங்களா இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் சனாதன தர்மம் அப்படின்னா அறிவில்லாத அறம் என்று பொருள் அதாவது அதே போல் வந்து மனிதர்களுக்கான நலன்கள் அனைத்தையும் அருளும் ஒரு கற்பக மரம் தான் சமயம் உலகில் உள்ள எல்லா மதங்களுக்கும் தாயகம் நம்மளுடைய இந்து மதம் இவ்வாறு இந்த தகவல் அனைத்துமே இந்து சா இந்து மத இணைப்பு விளக்கம் என்ற புத்தகத்தில் ஆறுமுக நாவலர் கூறிய கருத்துக்கள் ஓகேங்களா இது மாதிரி இருபத்தி ரெண்டு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போட போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்